டெக்ஸ்கோல் தமிழ்நேயர்களுக்கும் வணக்கம். என்னடா திடீர்னு விலாக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ ஒன்றும் இல்லை, நான் அப்படி ஏற்கனவே ஃபேசினோ வந்து 2022 மாடல் வந்து எங்கள் அப்பாவுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து போட்டிருந்தேன், நிறைய பேர் சேனலில் தெரியும். ஸோ இந்த பைக்கில் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, இந்த மாதிரி மைலேஜ் சேலஞ்ச் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யமஹா தரப்புலன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அப்பா சும்மா தானே இருக்கார், ரிட்டையர் ஆகிட்டு, சரி நீ போய் பார்ட்டிசிபேட் பண்ணுப்பா, நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணித்தரேன். ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அங்கே போயிருந்தோம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு காலையில் ஃபுட்டு கொடுத்தாங்க, ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். இந்த யமஹா சேலஞ்சில் வந்து நான் 30-35 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் என்னென்னா, உங்கள் பைக்கு நீங்கள் வச்சுருக்க பைக்கு வந்து அவங்க வந்து பெட்ரோல் ஃபுல் டேங்க் ஃபில் பண்ணி உங்களை வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட பைக் வந்து மைலேஜ் தருதோ, இப்போ டாப் ஆஃப் தி மைலேஜ் வர அந்த பைக்கு தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோவோட கடைசியில் தெரியும் நாங்கள் வின் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இதோட ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எந்த பைசாவும் கிடையாது, எதுலேயுமே நீங்கள் வந்து பைசா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து ஜஸ்ட் ஒரு பிராண்டிங்க்கு, உங்களோட பிராண்ட் வந்து நிறைய வெளியே போகணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இது வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த விலாகில் ஃபுல்லாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து வர்தம் மோட்டார்ஸ், குடுவாஞ்சேரியில் இருக்க வர்தம் மோட்டார்ஸில் தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ 30 கிலோமீட்டரு பரநூர் ஆர்டிஓ ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் யூடர்ன் பண்ணிட்டு வரணும். ஸோ அதில் எவ்வளோ மைலேஜ் தருது அப்படின்றது தான் வந்து இவங்க கல்குலேஷன் வந்து பண்ணுவாங்க. அவங்களே டிஷர்ட் கொடுத்துட்டாங்க, காத்தடிச்சு கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரைஸ்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவோட கடைசியில் வந்து நம்ம பைக் வின் பண்ணிச்சா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்த்துருவோம். பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க இல்லாமல் ஃபேமிலியும் வந்திருந்தாங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட வீடியோவும் இந்த இதில் இருக்கும், நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கூட வந்திருக்க சில்ட்ரன்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து அவங்க கூட இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து இப்போ இவங்க போயிட்டு இந்த மைலேஜ் சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வர வரைக்குமே வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஷோரூமில் நிறைய சின்ன சின்ன கேம்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அந்த கேம்ஸை வின் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஃப்ளாஸ்க்கு அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு ஓவராலாக இவங்க இப்போ எடுத்த மூவ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ அவ்வளோதான், நம்ம இப்போ ஃபுல்லாக ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு இங்கே பாருங்கள், ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ ஒரு ரவுண்டு ஃபுல்லாக வர வரைக்கும் ஆஃப் பண்ணக்கூடாது. ஸோ அவங்க கிட்டே வந்தவுடனே ஆஃப் பண்ணிவிடுவாங்க, அதுக்கப்புறம் பைக்கை வந்து வாங்கி வச்சுருவாங்க, அப்புறமா கால்குலேஷன் வந்து சொல்லி நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணுமா இல்லையான்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பைக்கை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க, கால்குலேஷன் அப்போ நம்ம கூட வந்து காட்டி சொல்லுவாங்க எவ்வளோ எமௌண்ட் வந்து நம்ம பைக் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே இப்போ வந்து ஃபில் பண்ணுறாங்க பாருங்கள், எவ்வளோ குடிச்சிருக்கு எவ்வளோ ஃபில் பண்ணுறோம். ஸோ ஃபில் பண்ணுற எம்எல் தான் வந்து மைலேஜாக வந்து இவங்க டிஸ்டன்ஸ் பை அந்த எம்எல் வந்து கால்குலேஷன் போடுறாங்க. ஸோ அப்போ வந்து நம்மளோட மைலேஜ் தெரிஞ்சிடும், ஒரு லிட்டருக்கு எவ்வளோ கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 125 கிலோமீட்டர் அரௌண்ட் வந்து மைலேஜ் வந்தது. ஸோ அதை நம்பவே முடியல என்னால். ஸோ ரிசல்ட் வந்து சொல்லிட்டாங்க, ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். அதுக்காக தான் ஒரு டெமோ கொடுத்தேன். ஸோ கஸ்டமர்ஸ் போங்க, 30.3 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு. இந்த மாதிரி கேம்ஸ் வந்து நான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க முன்னாடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து கண்டக்ட் பண்ண கேம்ஸு. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு டீமாக பிரித்து சின்ன சின்ன பசங்கள் எல்லோரையும் என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ பண்ணியிருந்தாங்க. இதில் வின் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஃப்ளாஸ்க் வந்து ஒரு கிஃப்டாக கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப ஒரு நல்ல விஷயம், ஏன்னா அவ்வளோ ஆடியன்ஸையும் வந்து கோஆர்டினேட் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். நிறைய பேர் வந்திருந்தாங்க, 30 பேர் பார்ட்டிசிபென்ட் தான். அவங்க கூட அந்த ஃபேமிலியெலாம் நீங்களே யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து 2வது ப்ரைஸ் வின் பண்ணியிருந்தோம், பைக்கோட மைலேஜ் வந்து 124. ஸோ வின் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஹெட்செட்டு 4000, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மெடல் கொடுக்குறாங்க. ஸோ அப்புறம் டிஷர்ட்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு அக்சசரிஸ் வரும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கூட வந்த கிஃப்ட்டு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் அப் டு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எவ்வளோ தந்திருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் 135 மைலேஜ் கொடுத்துருந்தது. Hey,
பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து மூணு டைம் வந்து வாட்டர் வாஷ் வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுப்போம், அதுக்கான கூப்பன் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும். இது வந்து எதுக்காக அப்படின்னா கஸ்டமர்ஸ் வந்து ரெகுலரா ஆத்தரைஸ்ட் டீலர்ஷிப்ல சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக யமஹா மோட்டார்ஸும் டீலர்ஷிப்பும் சேர்ந்து இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து பண்றோம், ஆனுவல் ரெண்டர்ஸ் கான்டாக்ட். ஸோ இந்த பெனிஃபிட்டும் கஸ்டமருக்காக கொடுக்குறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரோட் சைட் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம கொடுக்குறோம் சர்வீஸ்க்காக. எதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் வெஹிக்கிள் ரைட் பண்ணும்போது வந்து இன்கேஸ் எனி டைம் ஏதாவது ஒரு லொக்கேஷனில் வந்து வெஹிக்கிள் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஏதோ சின்ன இஷ்யூ, சப்போஸ் ஃபியூல் எல்லாம் நிற்குது, ஆர் பஞ்சர் ஆகுது, ஆர் மேஜர் பிரேக் டவுன், எனி பிரேக் டவுன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்எஸ்ஐயில் இன்வால்வ் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அந்த டோல் ஃப்ரீ நம்பரை கால் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா அவங்களே வந்து இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் பண்ணி வெஹிக்கிள் எடுத்து போயிட்டு சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. இதில் ரெண்டு விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலயே சர்வீஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா அங்கேயே வந்து பஞ்சர் பார்த்து கொடுத்துருவாங்க. மைனர் ஒர்க்காக இருந்ததுன்னா மேஜர் ஒர்க்காக இருந்தது அப்படின்னா வந்து நியர்பை டீலர்ஷிப், நீங்கள் சென்னையிலே போய் இருக்கிறீங்க, மேபி சில பேர் நீங்கள் ரேடியோ திருச்சி ஆர் மதுரை கோயம்புத்தூர் ஏதாவது இருக்கீங்க, இங்கே ட்ராவல் பண்ணும்போது இன்பெட்டியில் ஏதாவது ஒரு லொக்கேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கேயும் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து இது வந்து எதுக்காக கொடுத்துருக்கோன்னா கஸ்டமருக்கு வந்து எந்த ஒரு டென்ஷன் இல்லாமையும் வந்து வெஹிக்கிள் வந்து ரன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ப்ரோக்ராம் வந்து கொடுக்குறோம். இந்த ரோட் சைட் அசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கஸ்டமருக்கு வந்து என்ரோல் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை டைம் வேணாலும் இந்த அவாய்ட் பண்ணிக்கலாம். நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம் ரெண்டு டைம் தான் அந்த பிரேக் ஆச்சுன்னா பண்ணுவாங்க அப்படி சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு கிடையாது. மெனி டைம் 24 hours 360 days வந்து இந்த சப்போர்ட் வந்து கஸ்டமருக்காக வந்து எம்எல்ஏ இருந்தும் டீலர்ஷிப் இருந்து சேர்ந்து இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து பண்ணுறோம் சார். ஸோ இந்த ஃபெசிலிட்டி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம டீலர்ஷிப்லாம் இதை பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, இன்கேஸ் யாருக்காவது இது தெரியல அப்படின்னா நம்ம டீலர்ஷிப்பில் சர்வீஸ் மேனேஜர் மிஸ்டர் ஹரிபிரசாத், ஹரிபிரசாத் சரி சூப்பர்வைசர் ஓகே சர்வீஸ் மேனேஜர் வந்து ஹரிபிரசாத்தோட இருப்பாங்க, அவங்களை காண்ட் பண்ணி அதை வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் மேனேஜர் இந்த ஃபெசிலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக சர்வீஸ் விடும் போதும் நீங்கள் பண்ணிக்கலாம், புது வெஹிக்கிள் எடுக்கும் போதும் இந்த அரசை எடுத்து பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ரம் டே ஒன்லேருந்து அந்த வெஹிக்கிளுக்கு வந்து அது கவர் ஆகும். ஸோ அந்த விஷயமா என்ன கிளியராக வேணாலும் நீங்கள் சேல்ஸ் மேனேஜர் இவரையும் எடுக்கிட்டீங்களா, சர்வீஸ் மேனேஜர் மிஸ்டர் ஹரிபிரசாத் இவரை நீங்கள் கேட்கலாம் சார். தேங்க்யூ. அவ்வளோதாங்க இந்த வீடியோட லாஸ்ட் வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.